கலாம் செய்திகள் வாசிப்பவர் ஸ்டெல்லா. மதுரை மாவட்டம் கொடிமங்கலம் அருகே வைகை ஆற்றில் கட்டப்பட்டு வரும் தடுப்பணையின் கட்டுமான பணிகளை கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு ஆய்வு செய்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் டிஜி வினய், மாநகராட்சி ஆணையாளர் விசாகன், மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் எம் எஸ் பாண்டியன், மாவட்ட பொருளாளர் வில்லாபுரம் ராஜா, எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் சோலை ராஜா, மாநில மாணவர் அணி இணைச் செயலாளர் பி குமார், வி எஸ் முத்துராமலிங்கம், ஊராட்சி மன்ற தலைவர்கள் கந்தசாமி, ஜெயக்குமார், தாராப்பட்டி முத்து உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கலாம் நியூஸ் டிவி செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எமது செய்தியாளர் கனகராஜ். ரெண்டாயிரத்தி இருபது அன்று காணொளி காட்சி மூலம் தொடங்கி வைக்கப்பட்ட மாடக்குளம், இந்த மாடக்குளத்துக்கு செல்லக்கூடிய இந்த தடுப்பணை கொடிமங்கலம் அருகே இந்த 17,40,00,000 ரூபாய் செலவில் இந்த தடுப்பணை அமைய இருக்கிறது. இது இந்த தடுப்பணையின் மூலமாக 215.89 மில்லியன் கன அடி நீர் வந்து சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு வசதிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 3 கண்மாய்களும் இந்த தடுப்பணை கட்டுவதன் மூலமாக 3 கண்மாய்கள் மூலமாக, அதாவது மாடக்குளம் கண்மாய், கீழமாத்தூர் கண்மாய் மற்றும் துவரிமான் கண்மாய், இந்த கண்மாய்களில் மூலமாக இந்த பாசன வசதி என்ற 3,360 ஏக்கர் நிலங்கள் விவசாய பயன்பாடு.